வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் காசு கொடுத்தா போதும். ஓகே, எல்லாமே இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் நான் கேட்கக்கூடிய இது ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம், குவாலிட்டி எப்படி இருக்கும் பார்க்குறது. 24 இன்ச் நம்ம வந்து 5000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5000 ரூபாய், 24 இன்ச். ஆமாம், 32 7500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் பேனலாக வந்துடும் இதுக்கு. ஓகே, ஃப்ரேம்லெஸ் 8500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆஃபர் இல்லாமல் 8500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 32 இன்ச் யூடியூப் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் எல்லாம் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 13000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 40 இன்ச் 13000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இன்னும் கம்மி வேணும். 43 வந்து ஹெச்டிலேயே இருக்குன்னா, ஹெச்டிலேயும் எங்கள்கிட்ட டிவி இருக்குது. 15000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். 43 அதாவது பெரிய டிவி. பெரிய டிவி என்ன இன்ச்சுங்க? எவ்வளோ இன்ச்சு வந்து? 65 இன்ச். 65 என்ன ப்ரைஸ் வரும் ப்ரோ? வந்து Hi friends, welcome to MVLOS. இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆக போகுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது சென்னையில் பெஸ்ட்டு ப்ரைஸில் குவாலிட்டியாக எனக்கு எல்இடி ஸ்மார்ட் டிவி கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்கள் பிரதர், நம்ம இடம் இருக்குது, என்ன பண்ணுறோம்? இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஓகே, சென்னையில் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே நம்ம வந்து பெஸ்ட்டான ரேட்டுக்கு கொடுக்கோன்னு சொல்லி வந்திருக்கோம். பெஸ்ட்டு எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ணி தரீங்க? ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற வரைக்கும் நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே, டெலிவரி எல்லாமே, டெலிவரி டிஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து விலை கம்மியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஃபிட்டிங் சார்ஜஸ் மட்டும் 500 ரூபாய் வரும். வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் காசு கொடுத்தா போதும். ஓகே, எல்லாமே இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் நான் கேட்கக்கூடிய இது ஒன்று இருக்குது இல்லையா? ஆமாம், குவாலிட்டி எப்படி இருக்கும்? குவாலிட்டி நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம 24 இன்ச்லேருந்து 75 இன்ச்ஸ் வரையும் இருக்கும். ஓகே, நம்மகிட்ட வந்து 40 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கா ஃபுல் ஹெச்டி கிடைக்கும். ஓகே, 43க்கு மேலே போய்ட்டு உங்களுக்கு 4K வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வாங்குற டிவிகளுக்கு எவ்வளோ வாரண்ட்டி தெரியும்? வாரண்ட்டி 1 இயர் வாரண்ட்டி தான். 1 இயர் வாரண்ட்டி, பிரச்சனை கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்டா இல்லை வாரண்ட்டியா? சர்வீஸ் பண்ண முடியாத பட்சத்துக்கு நான் வேறு டிவி, புது டிவி கொடுத்துருவேன். ஓகே ஓகே, 1 இயருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எம் ஸ்மார்ட் நான் கேள்விப்பட்டது தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ் இருக்குது பார்க்கலாம் ப்ரோ? ஆ, பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் பார்க்குறது ப்ரோ, நம்ம பார்க்குறது 24 இன்ச் நம்ம வந்து 5000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5000 ரூபாய், 24 இன்ச். ஆமாம், ஹெச்டிஎம்ஐ ஒரு பின் போட்டுக்கலாம், ஏவி பின் இருக்குது, வந்து மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், சிசிடி கேமரா பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 5000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். இதுலேயே நார்மலில் உங்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், 32 7500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் பேனலாக வந்துடும் இதுக்கு. ஓகே, ஃப்ரேம்லெஸ். ஆமாம், ஃப்ரேம்லெஸ் 32. ஆமாம், நார்மல் டிவி 7500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, இதிலே வந்து ஸ்மார்ட் வேணும் எனக்கு, இன்னும் வந்து வைஃபை யூடியூப் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா 8500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆஃபர் இல்லாமல் 8500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 32 இன்ச் யூடியூப் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் எல்லாம் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா, அதுக்கப்புறம் 40 இன்ச் பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். 40 இன்ச் 13000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு. ஓகே, இல்லை 43 4K வேணும் எனக்கு, அது அப்படின்னாக்கா 4K 18000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, 43 ஆமாம், 4K 18000 ரூபாய். சூப்பர். இன்னும் கம்மி வேணும். 43 வந்து ஹெச்டியில் வருதுன்னா ஹெச்டிலேயும் எங்கள்கிட்ட டிவி இருக்குது. 15000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். 43 ஹெச்டி 15000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, அதுக்கடுத்து 50 இன்ச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத 50 இன்ச் 20000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஃபுல் ஹெச்டி 20000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 50 இன்ச். ஆமாம், 20000 ரூபா, பரவாயில்லையே. இதில் எனக்கு இன்னும் அட்வான்ஸாக வேணும், 4K கிளாரிட்டி எனக்கு வேணும்னா 23000 ரூபாய். 50 இன்ச்சில் 23000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, மொத்தம் எவ்வளோ வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட? நம்மகிட்ட 75 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. நம்மகிட்ட 85000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 85000 ரூபாய் வரைக்கும். ஆமாம், சூப்பர். இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாம் காமிச்சிங்க, இது வந்து பெஸ்ட் ப்ரைஸாக இல்லைன்னு சொல்ல, பட் சென்னையிலே வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டுன்றக்கு இதான் இவ்வளோ விஷயமா? நிறையா பேர் இருக்காங்க, நம்மகிட்ட வந்து பேச்சு கரெக்டாக இருக்கும், வாரண்ட்டி சர்வீஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மகிட்ட. சூப்பர். அதாவது எம்எம் ஸ்மார்ட் பிராண்டு இல்லைங்களா? ஓகே, சர்வீஸ் சென்டரில் எங்கே போகிறது? சர்வீஸ் சென்டர் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். இங்கே பண்ணிக்கலாம், இங்கே பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறது, ஃபிட்டிங் பண்ணுறாமல் சென்னைக்குள்ள இருந்தால் எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. நம்மளே வந்து எங்கே இருந்தாலும், எங்கே இருந்தால், தமிழ்நாடு எங்கே இருந்தால் நம்மளே வந்துடும். ஸோ ஆனால் முன்கூட்டி காசு கட்டணுமா? இல்லை, காசு கூட கட்ட தேவையில்ல. ம், நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிடுறோம், சர்வீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும். ஸ்பேர் என்ன போயிருக்கோம், 1 இயர் கழிச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்பேருக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே ஓகே, 1 இயருக்கு. 1 இயருக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன், ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஃப்ரீ சர்வீஸு கண்டிப்பாக. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு நான் என்ன தான் நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறீங்க, டிவி வாங்குற அப்படின்னாலுமே கண்டிப்பாக எனக்கு ஒரு சின்ன ஆசைகள் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஆஃபர் பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதோ பொருள் கொடுங்க. 10000 ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் ஹோம் தேட்டர் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் நான். ஓகே, 10000 ரூபாய்க்கு மேலே எந்த டிவி எடுத்தாலும், 10000 ரூபா 10000 ரூபாய்க்கு மேலே எடுத்தாலும், 10000 ரூபாய்க்கு மேலே எடுத்தாலும். ஓகே, ஆக்சுவல் ப்ரைஸு? ஆக்சுவல் ப்ரைஸ் இது 3000 ரூபாய் வரும். ஓ, 10000 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் நம்ம ஃப்ரீ ஃப்ரீ ஹோம். சப்போஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா 1000 ரூபாய் மைனஸ் பண்ணி கொடுத்துருவோம்.
வாங்குற டிவியில் உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் 10,000 எடுத்தீங்கன்னா இதோட வரும், இல்லை வேண்டாம் எனக்கு இது வேண்டாம்ப்பா அப்படின்னா ஒரு 1,000 ரூபா கம்மியாக வரும் இல்லைங்களா? கண்டிப்பாக ஓகே. ஸோ நம்பி எடுக்கலாமா பிரதர்? குவாலிட்டி பொறுத்தளவுக்கு, சர்வீஸ் பொறுத்தளவுக்கு, ஏன்னா மீண்டும் மீண்டும் கேட்கறது காரணம் தான், ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதனால தான் நான் கேட்கறது. திருப்தியாக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது 55. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏஜ் 4K 2160 pixel எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், ஓடிடி எல்லாமே உங்களுக்கு வந்து இன்புட்டாக வரும். உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள், எச்டிஎம்ஐ கேபிள் 3 வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் 4K வந்துடும். உங்களுக்கு 2160 pixel உங்களுக்கு இருக்கும். தேட்டரில் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகே, இதுக்கு வாரண்டி இல்லைங்க? இல்லை, வாரண்டி எல்லாத்துக்குமே 1 இயர் வரும் நமக்கு. அதாவது பெரிய டிவி, பெரிய டிவி என்ன இன்ச்சுங்க, எவ்வளோ இன்ச்சு வந்து? 65 inch. 65, என்ன ப்ரைஸ் வரும் ப்ரோ? வந்து 45,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். வெளியே வாங்கினோம்னா மேக்ஸிமம் ஒரு பிராண்டடில் வாங்கினா எவ்வளோ வரும்? 80,000 ரூபா பக்கம், 1 லட்சம் ரூபா வந்துடும். 1 லட்சம் ரூபா, 80,000 ரூபா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 வந்துருக்குது. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துடும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். நம்ம கொடுக்குறது 45,000 ரூபாய்க்கு. 45, சூப்பர். இதுக்கு வாரண்டியெல்லாம் ஒரு வருஷம்? எல்லாத்துக்கும் 1 வருஷம். ஓகே, சர்வீஸ் பண்ண முடியாத பட்சத்தை நான் வேறு டிவி கொடுத்துருவோம். நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டே போயிட்டே வேண்டியதான். சூப்பருங்க, இதுதான் விஷயம். கண்டிப்பாக. இதுக்கு என்னென்ன தெரியுங்க? இது கூட இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பானீஸ் சவுண்ட் பார் ஒன்று ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் பார் வரும், ஆஃபராக கொடுத்துருக்கோம். இது கூட பண்ணிக்கிட்டுருவோம். சரி, எனக்கு அது வேண்டான்ற பட்சத்துக்கு இதில் குறையுமா? ஆ, குறையும் கண்டிப்பாக. நீங்கள் வாங்க, நம்ம பண்ணி கொடுங்க. எல்லாம் இதான் விஷயம். ஓகேங்களா? 10,000 ரூபாய்க்கு மேலே எந்த டிவி எடுத்தாலும் ஹோம் தேட்டர் ஸ்டெப்லைசர் ஆஃபர் பண்ணிக்கிறோம். எனக்கு ஸ்டெப்லைசர் வேண்டாம், எனக்கு ஹோம் தேட்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரெண்டில் எது ஒன்று நீங்கள் கம்ப்ளிமெண்ட்டாக. அதாவது 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் ஒன்று இது இல்லைன்னா இது. கண்டிப்பாக. ரெண்டில் எது வேணாம், இது வேண்டாப்பா அப்படின்னா 1,000 ரூபா உங்களுக்கு மைனஸ் ஆகும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கிங்க, நேரில் வந்தால் கூட வந்து பார்த்து எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டுன்னா வீட்டுக்கே கொண்டு மாடி விட்டுருவாங்க. அப்போ காசு கொடுத்தா மட்டும் போதும். வீட்டுக்கு வந்த பிறகு காசு கொடுத்தா போதும். ஜிபே யார் நம்பர் கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுக்குறது. இது புர்கா டிஷோரும் பொறுப்பு இல்லை. ஆமாம், இது ஒரு விஷயம். ஏன்னா யாராவது ஜிபேலாம் பண்ணவே கூடாது. பண்ணவே கூடாது. வீட்டுக்கு வந்து மாட்டதுக்கப்புறம் காசு கொடுங்க, இல்லை நேரில் வந்து காசை கட்டி எடுத்துகிட்டு போங்க. போங்க, இதான் விஷயம். ஓகேங்களா? ஏமாந்துடாதீங்க. ஜிபே யார் கேட்டாலும் போடாதீங்க. முருகா டிஷோரும் பொறுப்பு இல்லை. ஆ, ஏன் ப்ரோ ஏதோ நடந்துக்குதா? நிறைய இஷ்யூ ஆயிருக்கு. ஜிபே யாரோ ஒருத்தர் ஃபோன் நம்பர் முருகா டிவி ஷோரூம் சொல்லி பே எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஃபோன் நம்பர் இருக்கும் பாருங்க காண்டாக்டில். சரி, ஜிபே இருக்காது. யாரோ மூலியமாக போட்டு வாங்கியிருந்த மாதிரி நான் பல பேர் சண்டை வந்துருக்குது. அதனால் நம்ம வந்து சொல்லிடுறது, முன்கூட்டியே சொல்லிடுறது. எப்படியெல்லாம் ஏமாத்திரமா இருக்குது, ஒரு அவரஸ் தான். ஸோ கண்டிப்பாக கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எந்த புது நம்பர் வந்தாலுமே அது முருகா ஷோரூம் கிடையாது. கண்டிப்பாக இல்லையா? இந்த நம்பர் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்ல சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. ஓகே.